நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜெயிலர் திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாகி மாபெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் 900 தியேட்டர்களில் ஜெயிலர் திரைப்படம் வெளியாகியுள்ளது. தியேட்டர்களில் ரசிகர்கள் திருவிழா போல தங்களது கொண்டாட்டங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். சென்னையில் உள்ள ரோஹிணி தியேட்டரில் முதல் காட்சியை பார்க்க வந்த ரசிகர்கள் ஜெயிலர் படத்தின் கட் அவுட்களுக்கு மேளதாளங்கள் முழங்க பால் அபிஷேகம் செய்தும் சூறை தேங்காய் பட்டாசு வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஜெயிலர் படத்தை பார்க்க இரவு பகலாக தூங்காமல் காத்திருந்ததாக கூறிய சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் அவரை திரையில் பார்க்க ஆவலாக இருப்பதாக உணர்ச்சி பொங்க தெரிவித்தனர். ஆப்வியஸ்லி ஹுக்கும் பாட்டுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கு. அந்த லிரிக்ஸ்ல ஒரு ஒரு வார்த்தையிலயும் வந்து ரஜினிகாந்தோட ஃபேன்ஸுக்காகவே எழுதின மாதிரி இருக்கு. அதே போல் சென்னை ஆழ்பாட் தியேட்டரில் ஜெயிலர் படத்தை காண வந்த ரசிகர்கள் படத்தில் இடம்பெற்றுள்ள காவாலா பாடலுக்கு குழுவாக சேர்ந்து குத்தாட்டம் போட்டனர். தஞ்சாவூரில் உள்ள விஜயா தியேட்டரில் ஜெயிலர் பட வெளியீட்டை முன்னிட்டு படம் பார்க்க வந்த பொதுமக்களுக்கு ரஜினி ரசிகர்கள் இனிப்பு வழங்கினர். மேலும் திரைப்படம் பார்க்க முதலில் வந்த 4 பேருக்கு நலத்திட்ட உதவியாக அயன் பாக்ஸ் வழங்கினர். கோவையை பொறுத்தவரையில் 30 தியேட்டர்களில் வெளியானது. இதற்காக அதிகாலை முதலே காத்திருந்த ரசிகர்கள் பட்டாசு வெடித்து ரஜினியின் போஸ்டருக்கு பால் அபிஷேகம் செய்து தங்களது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி தியேட்டருக்கு ஜெயிலர் படம் பார்க்க வந்த அப்படத்தின் இசையமைப்பாளர் அனிருத் ரசிகர்களை உற்சாகப்படுத்தி பாடல் பாடினார். அவருடன் நடிகர் வசந்த், ரம்யா கிருஷ்ணன், மிர்னா மேனன் படத்தை பார்த்து ரசித்தது குறிப்பிடத்தக்கது. ஜெயிலர் திரைப்படம் சிறைவாசிகளை நல்வழிப்படுத்தும் கதைகளம் கொண்டது என்பதால் மதுரையில் ரஜினி ரசிகர்கள் சிறை கைதிகள் வேடமணிந்து வந்து படத்தை பார்த்து ரசித்தனர். முன்னதாக மதுரை சிறை நூலகத்திற்கு 50,000 மதிப்பிலான புத்தகங்கள், இசை கருவிகளை ரஜினி ரசிகர்கள் வழங்கினர். அதோடு மது குடிக்க மாட்டோம் எனவும் உறுதிமொழியேற்றனர். மயிலாடுதுறையில் உள்ள பிரசித்தி பெற்ற பிரசன்னா மாரியம்மன் கோவிலில் மாவட்ட தலைவர் ராஜேஸ்வரன் தலைமையில் ரஜினி ரசிகர் மன்றத்தின் ஜெயிலர் திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். பொதுவாக முக்கிய நடிகரின் படம் வெளியானால் அதிகாலையில் சிறப்பு காட்சிகள் வெளியிடப்படும். ஆனால் ரஜினியின் ஜெயிலர் திரைப்படத்திற்கு தமிழ்நாட்டில் சிறப்பு காட்சிகள் இல்லாமல் காலையில் முதல் காட்சிகள் வெளியான போதிலும் ரசிகர்கள் திருவிழா போல கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். We'll be right back.